மே நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து கிறிஸ்தவ தொண்டனாக ஊழியம் செய்து அத்துடன் செந்தமிழ் புலவராக விளங்கியவர் ஜி யு போப். ஜார்ஜ் யூக்ளோ என்பது இவருக்கு இடப்பட்ட பெயராகும். இவருடைய தந்தையின் பெயர் போப் என்பதாகும். ஜார்ஜ் யூக்ளோ போப் 1820 ஏப்ரல் மாதம் 24 நோவா ஸ்கோஷியோவில் உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் பிறந்தார். 1826 இவருடைய பெற்றோர் இங்கிலாந்துக்கு திரும்பிய பொழுது அவர்களோடு ஜார்ஜ் போப்பும் வந்தார். இளமையிலே பக்தி நெறியில் அவர் வளர்க்கப்பட்டார். அப்பொழுதே கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தார். தமது 13 தென்னிந்தியாவில் தாம் ஊழியம் செய்ய கடவுள் தம்மை அழைப்பதாக உணர்ந்தார். வேத வாசிப்பில் அதிக ஊக்கம் காண்பித்தார். அதை செம்மையாக கற்பதற்காக எபிரேய மொழியையும் கிரேக்க மொழியையும் கற்றார். 1838 தம்மை ஒரு கிறிஸ்தவ ஊழியனாக ஏற்றுக்கொண்டு தென்னிந்தியாவுக்கு அனுப்ப வேண்டுமென்று வெஸ்லியன் சங்கத்தாரை கேட்டுக்கொண்டார். நாட்டு மொழிகளை அறியாமல் ஒரு நாட்டில் எவ்விதமான தொண்டும் செய்ய முடியாதென்று எண்ணி தென்னிந்தியாவுக்கு புறப்படும் முன்பே அவர் தமிழ் மொழியை கற்க துவங்கினார். வெஸ்லியின் சங்கத்தார் 1839 அவரை தென்னிந்தியாவில் ஊழியம் செய்வதற்கென்று தெரிந்து கொண்டார்கள். எனவே அவர் கப்பலேறி சென்னையை சேர்ந்தார். சென்னையில் இருந்த காலத்தில் இங்கிலாந்து திருச்சபையைச் சேர்ந்து ஊழியம் செய்வதென்று முடிவு செய்தார். சென்னை அத்தியட்சகர் முதலில் அவருக்கு உதவி குரு பட்டமும் பிறகு குரு பட்டமும் கொடுத்தார். சங்கத்தார் திருநெல்வேலியில் ஊழியம் செய்யும்படி அவரை அனுப்பினார்கள். ஆகவே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாயர்புரம் என்னும் இடத்தில் தொண்டாற்றுவதற்கென்று வந்து சேர்ந்தார். 19 ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவினவர்களுக்கு பல துன்பங்கள் உண்டாயின. துன்புற்ற கிறிஸ்தவ மக்கள் குடியேறுவதற்கென்று இப்பொழுது சாயர்புரம் இருக்கும் இடத்தை சாமுவேல் சாயர் என்ற ஒரு ஐரோப்பிய வணிகர் விலைக்கு வாங்கி கிறிஸ்தவ சங்கத்திற்கு வழங்கினார். துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு அது அடைக்கல பட்டணமாய் விளங்கிற்று. அக்காலத்தில் பாடசாலைகள் பல இருந்த போதிலும் பல்கலைக்கழகம் ஒன்றும் தென்னாட்டில் இல்லை. தமிழ்நாட்டு கிறிஸ்தவ மக்களுக்கு சரியான பயிற்சி அளித்தால் எக்கலையையும் அவர்கள் எளிதாக கற்கக்கூடும் என்றும் அவர்கள் மூலம் கிறிஸ்தவ மார்க்கம் பரவக்கூடும் என்றும் போப்பாதிரியார் உணர்ந்தார். எனவே அவர் சாயர்புரத்தில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவினார். பல இடையூறுகளுக்குள் அப்பல்கலைக்கழகத்தை செம்மையாக நடத்தினார். சரித்திரம், தர்க்கம், தத்துவம் ஆகிய கலைகளை செய்மூர் என்ற உதவி ஆசிரியர் வெகு திறமையுடன் போதித்தார். இவருக்கு கண் தெரியாது. தமிழ் இலக்கியமும் கிரேக்கு, லத்தீன், எபிரேய மொழிகளையும் மாணவருக்கு போப் கற்றுக் கொடுத்தார். சாயர்புரத்தில் படித்தவர்கள் பிற்காலத்தில் சிறந்த திருச்சபை தொண்டர்களாக விளங்கினார்கள். போப் அங்கு வேலையை ஆரம்பித்த காலத்தில் சாயர்புரம் நாசரேத் வட்டத்தை சேர்ந்திருந்தது. அவர் வந்தபின் அது தாமிரபரணி ஆற்றிற்கு வடக்கேயுள்ள நாட்டிற்கு தலைமை இடமாயிற்று. அன்று முதல் போப் ஐயரின் தலைமையில் சாயர்புரம் முன்னேற்றம் அடைந்தது. பல்கலைக்கழகம் நிறுவியதோடு போப் திருப்தி அடையவில்லை. கிறிஸ்தவ சபைகள் புத்துயிர் பெறுவதற்காக முயற்சித்தார். கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவின் இரட்சிப்பை குறித்து அறிவித்து அவர் ராஜ்யம் பரவுவதற்காக இடைவிடாமல் உழைத்தார். அவர் சாயர்புரத்திற்கு வந்த 2 அவ்வட்டத்தில் உள்ள 96 கிறிஸ்தவ சபைகள் ஏற்பட்டன. ஞானஸ்நானம் பெறும்படி 1100 மக்கள் ஆயத்தப்பட்டனர். சுற்றுப்புற கிராமங்களில் கிறிஸ்தவ கோயில்களும் பாடசாலைகளும் கட்டப்பட்டன. சுவிசேஷ ஊழியத்தில் இந்திய கிறிஸ்தவ மக்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அவர்களுக்கு முன்மாதிரியாக கிராம தெருக்களில் நின்று கிறிஸ்துவின் அன்பையும் மீட்பையும் குறித்து பிரசங்கித்தார். இந்திய ஊழியர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று போதித்தார். இதனால் கிறிஸ்தவர் அல்லாத மக்களால் பல துன்பங்கள் உண்டாயின. அத்துன்பங்களை தாம் பொறுமையோடு சகித்ததோடு தன்னுடன் ஊழியம் செய்த இந்திய மக்களும் பொறுத்து கொள்ள வேண்டுமென்று சொல்லி வந்தார்.
சாயர்புரத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊரில் அவர் பிரசங்கம் செய்ய போகும் பொழுது தங்கள் ஊரில் அவரை நுழைய விடலாகாதென்று அவ்வூரார் தீர்மானித்தார்கள். அவரோ அதனை கவனியாதவர் போல அவ்வூரார் தெருவில் நின்று கிறிஸ்தவ நற்செய்தியை எடுத்துரைத்தார். அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெண் மாட்டு சாணியை தண்ணீரில் கரைத்து அவர் மேல் ஊற்றினாள். அதை பொருட்படுத்தாமல் அவர் பிரசங்கத்தை தொடர்ந்து முடித்தார். மறுபடியும் அவ்வூருக்கு பன்முறை வந்து பிரசங்கம் செய்தார். கடவுளின் அருளால் அவ்வூரில் பலர் கிறிஸ்தவர்களானார்கள். ஒரு இந்து கோயில் இருந்த இடத்தில் கிறிஸ்தவ கோயில் கட்டப்பட்டது. போப்பையர் தூத்துக்குடிக்கும் அடிக்கடி போய் அங்குள்ள ஆலயத்தில் ஆராதனை நடத்தி வந்தார். 8 ஆண்டுகள் இடைவிடாமல் உழைத்ததால் அவருடைய உடல் நலம் கெட்டது. எனவே 1849 சாயர்புரத்தை விட்டு இங்கிலாந்துக்கு புறப்பட்டார். அப்பொழுது அவருக்கு 30. 1850 திருமணம் செய்து கொண்டு தம் மனைவியோடு சென்னைக்கு வந்து சேர்ந்தார். சென்னையிலிருந்து தஞ்சாவூரில் ஊழியம் செய்யும்படி அனுப்பப்பட்டார். ஸ்வார்ட்ஸ் ஐயர் வேலை செய்த இடத்தில் தாம் பணியாற்ற வேண்டியதை குறித்து அவர் அகமகிழ்ந்தார். தஞ்சாவூரிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் போப் பாதிரியார் சிறந்த ஊழியம் செய்தார். அவருடைய முயற்சியால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிற்று. தஞ்சாவூரில் இருந்த காலத்தில் நல்ல ஆசிரியர்களை துணையாக கொண்டு தமிழ் மொழியை ஆர்வமுடன் கற்றார். சுவிசேஷ கவிராயர் வேதநாயக சாஸ்திரியார் அக்காலத்தில் முதியவராக இருந்தார். போப்பாதிரியார் அவரை அடிக்கடி சந்தித்து பேசுவது வழக்கம். கிறிஸ்தவ கவிஞர் சாஸ்திரியாரின் உறவு போப் ஐயருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. தஞ்சாவூரில் பணி செய்த 8 ஆண்டுகளில் 3 இலக்கண நூல்களை எழுதியுள்ளார். முதல் 2 சிறுவர்களுக்கென எளிதான முறையிலும் 3வது நூல் விரிவான இலக்கண நூலாகவும் எழுதப்பட்டன. தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் எழுதினார். அக்காலத்தில் மாணவருக்கு சரித்திர கல்வியில் போதிய அறிவு இல்லாமல் இருந்தது. இதன் அவசியத்தை உணர்ந்த போப்பையர் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த நாட்டு வரலாற்றொன்றை தமிழில் மொழிபெயர்த்து முடித்தார். விஞ்ஞான நூல் ஒன்றையும் எழுதினார். இவைகளை அன்றி கிறிஸ்தவ தொண்டர்களை பற்றி ஒரு நூலையும் பரிசுத்த நற்குணங்களை பற்றி ஒரு நூலும் எழுதி வெளியிட்டார். தஞ்சாவூரில் போப்பாதிரியார் ஊழியம் செய்த காலத்தில் கிறிஸ்தவர்களுக்குள் ஜாதி பிரிவினை நிலவி அதனால் கட்சிகள் உண்டாயிற்று. போப்பையர் இதை குறித்து மனம் வருந்தி கிறிஸ்தவ சபையில் உயர் குலத்தவர் தாழ்ந்த குலத்தவர் என்று இருக்கலாகாதென்று போதித்தார். இப்போதனையை கேட்டு சிலர் வெகுண்டார்கள். நற்செய்தி கழகத்தாருக்கு கடிதங்கள் எழுதினார்கள். அக்கழக ஆட்சி குழுவினர் கிளர்ச்சியாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக செய்வது நன்றல்ல என்று போப்பாதிரியாருக்கு எழுதினார்கள். அவர்கள் செய்த முடிவை அறிந்த பாதிரியார் மனம் வருந்தி தம் ஊழியத்தில் இருந்து விலகிக் கொண்டு தஞ்சாவூரை விட்டு புறப்பட்டார். தன் மனைவி மக்களுடன் மாட்டு வண்டிகளில் ஏறி உதகமண்டலம் சேர்ந்தார். உதகமண்டலம் அக்காலத்தில் ஒரு சிற்றூராக இருந்தது. குளிர்ச்சியான இடமானதால் ஐரோப்பியரில் சிலர் அங்கு வீடுகள் கட்டி குடியிருந்தார்கள். ஐரோப்பிய சிறுவருக்கென்று போப்பையர் பாடசாலை ஒன்று தொடங்கி நடத்தினார். நாளடைவில் அது வளர்ந்து சிறந்த கல்லூரியாக விளங்கிற்று. பல்கலைக்கழகத்தில் ஒரு கோயிலை கட்டி காலையிலும் மாலையிலும் ஆராதனை நடத்தி மாணவர்கள் அவைகளுக்கு ஒழுங்காக வரும்படி செய்தார். உதகமண்டலத்தில் உள்ள நூல் நிலையத்தை நல்ல முறையில் நடத்தி அதற்கென்று புதியதோர் கட்டிடம் கட்டினார். போப்பாதிரியாரின் கல்வி அறிவையும் புகழையும் கந்தர்புரி அத்தியட்சகர் கேள்விப்பட்டு 1864 அவருக்கு மறைநூல் புலவர் என்னும் பட்டம் அளித்தார். பெங்களூர் பிஷப் காட்டன் பாடசாலைக்கு தலைவர் ஒருவர் தேவையாயிருந்தார். பாடசாலை குழுவினர் டாக்டர் போப் அதற்கு தகுதி வாய்ந்தவர் என்று முடிவு செய்து அவரை அப்பாடசாலைக்கு தலைவராக பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டனர். அதற்கு இணங்கி பிஷப் காட்டன் பாடசாலைக்கு தலைமை ஏற்றார். அது முதல் அப்பாடசாலை முன்னேற்றமடைந்தது. புதிதாக வகுப்பு அறைகளும் மாணவர் இல்லமும் கட்டினார். சகல பரிசுத்தவான்களின் ஆலயம் என்ற ஆலயத்தில் ஆராதனை நடத்தி வந்தார். பெங்களூரில் உள்ள தமிழ் கோயிலிலும் தம்மால் இயன்ற பணி செய்தார்.
சுமார் 42 ஆண்டுகள் நம் நாட்டில் சிறந்த வேலை செய்த பின் 1882 ஆண்டு தமது 62 வயதில் தம் தாய் நாடு திரும்பினார். டாக்டர் போப் இங்கிலாந்து திரும்பியதும் நற்செய்தி கழகத்தார் அவரை வரவேற்று நல்மொழி கூறினார்கள். லண்டன் கழகத்தார் அவரை மான்செஸ்டர் அத்தியாதீனத்தில் அமைச்சராக ஏற்படுத்தினார்கள். உலகத்தின் பல பாகங்களில் கழகம் செய்து வரும் வேலையை எடுத்துரைத்து மக்களுக்கு ஊக்கமூட்டினார். சுவிசேஷ வேலைக்காக பொருள் திரட்டினார். 1885 ஆண்டு வரை அப்பதவி வகித்தார். 1885 ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழும் தெலுங்கும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக பதவியேற்றார். 23 ஆண்டுகள் இவ்வேலையை ஊக்கத்துடன் செய்தார். அப்பொழுது ஆப்பிரிக்காவில் அத்தியட்சகராக பணி செய்ய போக வேண்டுமென்று கழகத்தார் அவரை கேட்டுக்கொண்டனர். இப்பணியை ஏற்க அவர் விரும்பவில்லை. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு மொழிகள் மட்டுமல்லாமல் எபிரேயு மொழி பேராசிரியராகவும் விளங்கினார். கிரேக்கு லத்தீன் மொழிகளிலும் சிறந்த புலவராக திகழ்ந்தார். இம்மொழிகளன்றி இந்திய மொழிகளில் சமஸ்கிருதம், கன்னடம், மலையாள மொழிகளும் அவருக்கு தெரியும். எனினும் மற்றெல்லா மொழிகளை காட்டிலும் தமிழ் மொழியில் அவருக்கு பற்று அதிகம். அவர் முதன் முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் திருக்குறளே ஆகும். பின்னர் நாலடியார் என்ற நூலையும் திருவாசகம் என்ற நூலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டார். புறம்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் என்னும் நூல்களையும் பதிப்பித்தார். மணிமேகலை என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினார். ஆனால் அதை முடிக்க முடியவில்லை. உலகம் முழுவதும் தமிழ் மொழியின் சிறப்பை அறியுமாறு தம் இறுதி காலம் வரை இடைவிடாமல் உழைத்து பல அரிய தமிழ் நூல்களை வெளியிட்டார். 1906 ஆண்டில் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி அவருக்கு தங்கப்பதக்கம் அளித்தது. பேரறிஞர் பலர் அவருக்கு நண்பர்களாயிருந்தனர். மேக்ஸ் முல்லரும் பிரவுனிங்கும் அவருடைய தோழராயிருந்தார்கள். இறுதி வரை பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் பேலியல் கல்லூரி ஆலயத்தில் லூக்கா சுவிசேஷம் 15:18 வாக்கியத்தின் பேரில் பிரசங்கம் செய்தார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்பது அவ்வாக்கியம். பின் அதை அச்சிட்டு இந்தியாவில் உள்ள தம் நண்பர்களுக்கு அனுப்பினார். 1908 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7 தேதி நோய்வாய்ப்பட்டு 11 தேதி தமது 88 வயதில் மரித்தார். தமிழ் மொழியில் பற்றுதலுள்ள புலவராக அவர் செய்த தொண்டை தமிழர் ஒரு நாளும் மறக்க முடியாது. தென்னாட்டில் கிறிஸ்தவ ராஜ்யம் பரவுவதற்காக அவர் செய்த பணிகளை யாரும் மறுக்க முடியாது. சாயர்புரம் பள்ளிக்கூடத்தை சிறந்த கலைக்கூடமாக்கியவர் போப் பாதிரியாரே ஆவார். அப்பள்ளிக்கூடம் 1930 உயர்தர கல்வி சாலையாக உயர்த்தப்பட்ட போது அதற்கு போப் ஞாபகார்த்த பாடசாலை என்று பெயர் சூட்டப்பட்டது. அவருடைய புகழ் தமிழ்நாட்டில் எந்நாளும் நிலை நிற்கும். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, வெளிநாட்டில் இருந்து வந்து மிகுந்த உஷ்ணமான தென் தமிழகத்தில் ஆண்டவருடைய வேலையை செய்தவர், ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் காட்டும் இடத்தில் செய்வதற்கு இன்றும் அழைப்பு உன்னை நோக்கி கடந்து வருகிறது. உன் வசதி வாய்ப்புகளை விட்டு ஆண்டவர் காட்டும் இடத்திற்கு செல்ல நீ ஆயத்தமா? கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கி ஏவவில்லையோ?